Hi everyone, welcome to online captcha to work. In the video la namukku enna solli thara porana how to solve a dice captcha. Neenga ipo captcha la work pannitirukinga, work pannumbodhu dice mari or image vandu ungala solve panna solludhu appadina eppdi indradha namukku solli thara pora. Nammalku sila examples irukku, enna examples nu paapom. Na one by one solve pandra, indha video fulla paarenga ungalku useful ah irukum. Captcha load aayitappra namukku indha verify nu or option kekkum, andha verify enter option click pannitappra namukku andha dice captcha va kaatum. So ipo na speed ah ona solve pandra. அது எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் முடிக்க முடியுன்றதை பாருங்கள். இது வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிட்ட அப்புறம் நான் பண்ணுற ஸ்பீட். இந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வராது. நீங்கள் டைஸ் கேப்சரை புரிஞ்சு சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ நான் ஒரு 10 டைஸ் இமேஜை கிட்டத்தட்ட ஒரு 32-35 செகண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இதை ஸ்பீடாக முடிச்சு மணி ஏர்ன் பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனை தவிர்த்துடலாம். ஓகே, நம்ம முன்னாடி பண்ணது இப்போ தப்பாயிடுச்சு. ஸோ நான் ஏதோ ஒரு கேப்சா வந்து தப்பாக சால்வ் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் உங்களுக்காக அதை ஸ்லோவாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் ஸ்பீடாக பண்ணேன், இப்போ வந்து ஸ்லோவாக 1x1 நம்ம பண்ணுவோம். இப்போ நான் அந்த கேப்சாவை தப்பாக பண்ணிட்டு நான் ஸ்கிப் பண்ணல. ஸ்கிப் பண்ணாமல் அதே கேப்சாவை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு டைமர் பாருங்கள், 2.30 செகண்ட்ஸ் இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. வெரிஃபை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்லோவாக 1x1. ஸோ என்ன முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத படிங்க. உங்களுக்கு கேப்சாவில் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான மணி கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் த இமேஜ் வித் டைஸ் ஆடிங் அப் டு 14. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 6 இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 இமேஜில் ஒரு ஒரு இமேஜ்குள்ளேயும் இருக்க டைஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எதில் 14 சொல்லி வருதோ அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டாப் இமேஜ் பாருங்கள், ஒரு 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது. ஓகேவா, 5, 5, 10. அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, 3 டாட்ஸ்னால் 3, 4 டாட்ஸ் இருந்தால் 4, அது 1 டாட் இருந்தால் 1, 6 டாட் இருந்தால் 6, அது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 5, 5, 10, 10+4, 14. ஆல்ரெடி 14 வந்துருச்சு, 14+3, 17 போகுது. அப்போ ஃபஸ்ட் இமேஜ் கிடையாது. இதே செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 9 ஒன்று இருக்குது, அது வந்து 9 கிடையாது, 6. டைஸில் நம்மளுக்கு 6 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அதை 6 எடுத்துக்கணும், 9 கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ 6, அப்புறம் ஒரு 2, 7, 8, ஒரு 1, 9, 9+3, 12. ஸோ 14 வரல. நெக்ஸ்ட் இமேஜ் போங்க. நெக்ஸ்ட் இமேஜ் போனீங்கன்னா 3, ஒரு 2 இருக்குது, 4, 5, அப்புறம் ஒரு டாட் இருக்குது, டாட்னா 1 தான் அது, அப்புறம் 6, அப்புறம் ஒரு 6 இருக்குது, 6+6, 12 தான் வருது, 14 கிடையாது. அது அப்போது கீழே வாங்க, கீழே 4th 1, ஒரு 6 இருக்குது, ஒரு 3 இருக்குது, இன்னொரு 3 இருக்குது, அப்போ 12 ஆச்சு. 12+1, 13 தான் வருது, 14 வரல. அப்போ அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வாங்க, 5th இமேஜ் பாருங்கள். ஒரு 6 இருக்குது, நம்பர் 6 ஒன்று இருக்குது, 6 டாட்ஸ் வச்சது ஒன்று இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 6 டாட்ஸ். அப்போ அது 6, 6, 6, 12. அப்புறம் ஒரு 1 இருக்குது, இன்னொரு ஒரு தனியாக ஒரு டாட் இருக்குது, அப்போ அது 1+1, 12+1+1, 14. ஸோ நம்ம அதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டைஸ் கேப்சா இமேஜை கவுண்ட் பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கேப்சா வந்து உங்களால் முடிக்க முடியாமே போகலாம். ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ நான் இதில் லேர்ன் பண்ண ட்ரிக் என்னென்னா, இப்போ நான் எப்பயும் 1, 2, 3, 4, 5, 6 அந்த ஆர்டரில் தான் போவேன். எனக்கு வந்து அது 14 மேலே போகுதுன்றது வந்து ஒரு 2 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ எப்பயும் வந்து பெரிய நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 6 இருக்குது, 5 இருக்குது, இல்லை 2, 6 இருக்குது, 2, 5 இருக்குது, அதை கவுண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த 14 நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1 ஆட் பண்ணி 1, 2, 3 அப்படியே ஆட் பண்ணாதீங்க, ரிவர்ஸ் வந்து ஆட் பண்ண பாருங்கள். 6 வேறு நம்பர் பெரிய நம்பர் இருக்குது, 6 இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லை அடுத்த பெரிய நம்பர் 5 இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ இந்த கேப்சன் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு டவுட் கேளுங்க. இந்த இதில் எப்படி பண்ணுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ கன்யூ பண்ணுங்கள். ஸோ டைம் போது இருந்தாலும் நான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணி எதில் 14 வருது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான், 1 டாட் இருந்தால் அது 1, 2 டாட்ஸ் இருந்தால் 2 கவுண்ட் பண்ணணும், 3 டாட்ஸ் இருந்தால் 3 சொல்லி கவுண்ட் பண்ணணும், 4 டாட்ஸ் இருந்தால் 4 சொல்லி கவுண்ட் பண்ணணும், 5 டாட்ஸ் இருந்தால் 5 சொல்லி கவுண்ட் பண்ணணும், 6 டாட்ஸ் இருந்தால் 6 சொல்லி கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி 6 நம்பர் வந்து தலைக்கீழே கொடுத்துருந்தாங்கன்னா அது 9 கிடையாது, அதுவும் 6 தான். மற்றபடி 5, 4, 3, 2, 1 அதெல்லாம் உங்களுக்கு காமனாகவே தெரியும் எப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு அதுக்கான மணியும் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டைப்பிங் பண்ணுற கேப்சா தவிர மற்ற எல்லா கேப்சாக்குமே இது மாதிரி வெரிஃபைன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு கேப்சாவே காட்டும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிக் த இமேஜ் வித் டைஸ் ஆடிங் அப் டு 14. அதே ரூல் தான், 14 வர எந்த இமேஜில் 14 வருது டைசஸ் ஆட் பண்ணால் அதை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொன்றா பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி.
அதுக்காக இது ஸ்லோவாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்லோவாக நான் எப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் இல்லை எனக்கு எவ்வளோ நேரம் ஆகணும், நான் ஸ்லோவாக பண்ணாலுமே எனக்கு 1 மினிட்க்குள்ளே முடிச்சிடுறேன் ஈஸியாக. ஸோ அதுக்கான ட்ரைனிங் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்சா ஆப்பில், அதுக்கப்புறம் தான் உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் லேர்ன் பண்ணாமல் எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்தே நிறைய ஏர்னிங் கிடைக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கேப்சாக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்னேன், இப்போ நான் சொன்னது டைஸ் கேப்சாக்கு பெரிய நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் பெரிய நம்பர் வந்து ஒரு 2-3 ஆட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 14 வருதா இல்லை அது தாண்டி போகுதா இல்லை அது வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் சின்ன நம்பர் ஒவ்வொன்றா உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 4th இமேஜ் கிளிக் பண்ணுறேன், 5th இமேஜ் கிளிக் பண்ணுறேன், 6th இமேஜ் கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா இமேஜும் ஆட் பண்ணி பார்த்துருப்பேன். ஆட் பண்ணி பார்த்து எனக்கு 14 வரலனா தான் நான் அந்த இமேஜ் போவேன். ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அந்த ஆர்டரில் போவேன். கம்ப்ளீட்டட், அவ்வளோதான், 10 முடிச்சிட்டோம், அதுக்கான மணி நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது கேப்சா எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல ப்ரோ அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு அந்த மாதிரி கேப்சா வந்து அதை சால்வ் பண்ணி அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேப்சாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காம எங்கள் பேஜுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.